பாருங்க யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. இங்க பாருங்க, இங்க ஒரு நிமிஷம் வாங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. இங்க பாருங்க, இதுல பாருங்க, டிஸ்பிளேல பாருங்க. இங்க யாரு உங்களை எதனா பண்ணா? கதவுல என்ன கயிறு கட்டியிருக்கோம், இதுல போனிக்கு எடுத்துருவாங்க, அதை எடுத்துருவாங்க. இங்க யார் தான் இருக்கா உண்மையே சொல்லுங்க. யாராவது இங்க இருந்தா எங்க கிட்ட ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோவா? ஹலோ சொல்லிச்சு ப்ரோ, ஹலோ சொல்லிச்சு ப்ரோ. நீங்க மேரீடா அன்மேரீடா? எங்களோட உதவி உங்களுக்கு எதுவும் தேவைப்படுதா? என்ன கேமரா இங்க பாருங்க ப்ரோ, புடிங்க. இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு. ப்ரோ நீங்களும் லைட் ஆஃப் பண்ணீங்களா? பவர் குறைஞ்சிட்டே இருக்கு. லைட் ஆன் தான் இருக்கு, ஆஃப் ஆகாம இருக்கு. அதான் பவர் குறை. நாய் கூட கேரம் கிளாப்பணும். இதோட ஒரு நாலஞ்சு தடவை கேமரா ஆஃப் ஆயிடுச்சு, நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. ஜூம் அவுட் ஆயி ஜூம் அவுட் ஆயி ஜூம் இன் ஆச்சு. அதான் போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடுத்துறேன். எடிட்டிங் பண்ணும்போது பாருங்க. ஆமா, அதுவா போன் ஆட்டோமேட்டிக்கா கச்ச கச்ச கச்சன்னு டச் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப மோசமான விஷயம். ப்ரோ 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 நீ எப்படி சொல்றீங்க ப்ரோ? ஆமா நாய் குலைக்குது போய்தானே அவனும். தெரியல ப்ரோ, அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. கண்ணாடி அங்க பாருங்க, யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. இங்க பாருங்க, இங்க ஒரு நிமிஷம் வாங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. இங்க பாருங்க, இதுல பாருங்க, டிஸ்பிளேல பாருங்க. தெரியுதா இல்லையா யாரும் நிக்கிற மாதிரி? நடுவுல அந்த அந்த பிளாக் ஃப்ரேம்க்கு நடுவுல யாரும் நிக்கிற மாதிரி தெரியல, ஒயிட் கலர்ல. நேர்ல தெரியல ப்ரோ, கேமரால தெரியுது ப்ரோ. ஆமா ப்ரோ, இது என்ன ப்ரோ ஆன் ஆயிட்டு இருக்கு? உங்களுக்கு இப்போ ஒரு பிளாக் ஃப்ரேம்ல ஒரு ஒயிட் கலர்ல என்னமோ ஒன்று தெரிஞ்சது இல்லை, அது நேர்ல பார்த்தா தெரிய மாட்டேங்குது. ஃபோன்ல ஒரு ஃப்ரேம்ல பார்த்தா மட்டும் தான் தெரியுது. அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். வண்டி இருக்கா? இப்போ வண்டி போகுது, நம்ம உட்கார மாதிரில. ஆமா, வண்டி பக்கத்தில் யாரும் இருப்பாங்க. பேட்டரி வேறு குறைஞ்சிட்டே வருது. ஹலோ, யார் இருக்கா இங்கே இப்போ?
ட்ரெஸ்ஸோட இது கிழிச்சு ஆமையில் அடிச்சிருக்காங்க பாருங்க. பே வந்து பர் சோப்பு தான் போடுது, நீங்கள் யூஸ் பண்ணுங்க. மை காட், பொண்ணோட கண்ணாடிலாம் உடஞ்சிருக்கு, வளையல்லாம் உடஞ்சிருக்கு. இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ ஒட்ட வச்சு பாருங்க, செட் ஆகலையே. ரைட் அடி அடிங்க, அங்கடிங்க ப்ரோ. என்ன பாப்போம், ஒண்ணும் புரியல. சத்தியமா என்னமோ என்னமோ இங்க இருக்கான். நீங்க பாத்தீங்களா அது ஒயிட் கலர்ல என்ன? தெளிவாவே பார்த்தேன், கண்ணு மட்டும் வெள்ளை கலர்ல லைட் எரிஞ்சிச்சு கண்ணுல. அப்ப வண்டி பக்கத்துல உட்காந்து யாரா இருக்கும் நினைக்கிறீங்க? நம்ம திருடு ஓடி வந்தோம். ஆமா, பாருங்க திருப்பி ஜூம் இன் ஆகுது. ஐயோ இரிட்டேட் ஆகுது, எத்தனை தடவை தான் நான் அப்படி அழு கண்டு. ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு இந்த கேமரா. ஷிட், என்னோட கேமரா எப்பயாவது நிறைய ஒரு இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி ஆயிருக்கு, ஆனால் அது எப்பயாவது தான் இப்படி ஆகும். இன்னைக்கு வீடியோ எடுக்கிறது ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாகவே அப்படி ஆகிட்டு இருக்கு. இந்த இதை இவன் காமிக்கவும் நான் இதை போய் பார்க்க போகிறேன். ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது, அதை காமிங்க ப்ரோ. விஸ்பர் தான் ப்ரோ. இது எதுக்கு ப்ரோ இங்கே கொண்டு வந்து போகிறாங்க? இந்தியா முன்னாடி இருந்தவங்க யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க? இதனை சுற்றிலும் இந்த இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, இந்த பில்டிங்ஸ் இந்த பில்டிங்ஸை சுற்றிலுமே ஏகப்பட்ட மரம், ஒன்றும் ஒன்றும் ஒரு பத்து யானைக்கு சமம், அவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு ஒரு மரமுமே. ஆனால் இங்கே ஏன் தெரியுமா இவ்வளோ மரம் இருக்குது? மனுஷங்க இல்லை அதனால் இவ்வளோ மரம் இருக்குது. மனுஷங்க இருந்தால் மரத்தை காலி பண்ணியிருப்பாங்க. இழுத்தீங்களா? நான் எங்க இருக்கேன், நான் எப்படி இழுக்க முடியும் ப்ரோ? சீரியஸா விளையாடாதீங்க ப்ரோ. ப்ரோ வீடியோல பாத்துக்கோங்க ப்ரோ, நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், நானும் ஷாக் ஆயிட்டேன். யாராவது இருந்தா எங்க கிட்ட பேசுங்க. கடைசியா ஒரு தடவை நீக்குற பண்ணி யூஸ் பண்ணிட்டு கிளந்து கிளம்பலாம். இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு தோணல, நீக்குற பண்ணி கொடுங்க. இவருங்க மைக்கே நனைஞ்சிருச்சு, அவ்வளவு பேர் சிந்தி வேலை செய்யறோம். முடிங்க ப்ரோ, டிஸ்க் ப்ரோ இங்க பாருங்க. இதுக்குள்ள நம்ம ஏதாவது ஆனா கூட எவ்வளவு வந்து பார்க்க மாட்டான், பாத்துக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. தெரியறதுக்கே ஒரு 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 பத்து நாள் பதினஞ்சு நாளாக தான் ஆகும், ஏன்னா சரி யாருமே வர்றதில்லை. ஃப்ரேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஏரியாவில் ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே அபண்டன்டாக இருக்குது, அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக தான் நான் இப்போ கேட்க போகிறேன். இந்த ஏரியாவில் எத்தனை ஸ்பிரிட் இருக்கீங்க, எத்தனை ஆவிகள் இருக்கீங்க? ஒன்னா நடந்து போன மாதிரி இருந்தது. வண்டி வந்து லைட் ஆஃப் பண்ணிருக்கேன்.
லைட் அடிக்காதீங்க. என்ன பண்ண போறீங்க? ஆங்க உதுறாங்க. ஆல்ரெடி ஒரு இடத்துல ஓதிட்டு இருக்காங்க, திருப்பி இன்னொன்னு ஆரம்பிக்குது. இல்ல இல்ல, பள்ளியாசம் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. இந்த இடத்துல இந்த ஏரியால மட்டும் மூணு பள்ளியாசம் இருக்கு, அதனால அப்படி அப்படிதான் இருக்கும். இது ஆஃப் ஆனோன்னதான் ஆரம்பிக்க முடியும். ஏன்னா இந்த சவுண்ட் வந்து நீங்க பேச நினைச்சு பயந்து கூடாது, அதனால கிளாரிஃபை பண்றோம். ஆனா செம்மையா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாவே எதிர்பார்க்கல, சரியான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடத்துல பாம்பு உஷின்ற மாதிரி கட்டிச்சு. அதிருது ஓதி முடிக்கிட்டோம். அப்புறம் எப்படி இங்க இவ்வளோ கரெக்டான இடத்துல இப்ப இந்த சத்தம் போகக்கூடாது, இப்போ வாங்கம் போகக்கூடாது, போச்சு அப்படின்னாலே அவ்வளோதான். கரெக்டாக இருக்கிற சவுண்ட் வாங்க சவுண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பயந்துட்டே உள்ள வந்துருந்தாங்க. சொல்ல போனீங்களா, ஊரில் இருக்கிறது ஏகப்பட்டது உள்ள வந்துருக்கு. ஓ ஓகே, ஒரு இது ஸ்டாப் ஆயிடுச்சு பக்கத்தில் உள்ளது. ஓகே, கேட்குறோம். எங்களோட உதவி உங்களுக்கு எதுக்காவது தேவைப்படுதா? என்ன உதவி உங்களுக்கு வேணும்? அதான் அழுவாதீங்க. என்ன உங்களுக்கு உதவி தேவை? நீங்க இங்க ரொம்ப தனியா ஃபீல் பண்றீங்களா? நீங்க உங்களுக்கு ஜோடி பேய் தேவைப்படுதா? தனியா இருக்க கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? சாரி சாரி சாரி, சரி உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு பண்றேன். என்ன யார் மனுஷனோட காலச்சா? அது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அடுத்த காலே காணாமே. பேய்க்கு ஒரு கால் இருக்குமா? இல்ல அது உண்மையாகும். அவனும் ஷூ தான் போட்டிருக்கான், நானும் ஷூ தான் போட்டிருக்கேன். இது எப்படி வந்துச்சு? பகலில் எவனாவது வந்து இது பண்ணியிருக்கான். இங்கே பாருங்க, லாஸ்ட் டைம் நம்ம வளையல் பார்த்தப்போ அங்கே இருந்துச்சு, இப்போ அங்கே பாருங்க, அதோட பிரிண்ட் மார்க்க கூட இருக்காங்க. அதோட மார்க் இருக்காங்க. ஆமாம், அந்த வளையல் மார்க். ஆனால் வளையல் பாருங்க, இந்த இங்கே பாருங்க, இங்கே இருக்க பாருங்க வளையல். எப்படி இப்போ அங்கேருந்து இங்கே வந்துருக்கோம்? கிரேப்பி, உங்களுக்கு புது வளையல் வாங்கி தரவா? மங்களம் மங்கள் ஆஃபர். ஓகே, உங்களுக்கு உங்கள் வளையல் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புது வளையல் வேணும்னா இந்த கதவை உடைங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட்டை நான் சொல்கிற வரைக்கும் ஆன் பண்ணாதீங்க, பாக்கெட்டில் வைங்க. இந்த கதவையே உடச்சு கீழே தள்ளணும், அப்போ தான் நான் உங்களுக்கு வலையில் வாங்கி தருவேன். கேட்குறது கேட்குறது சரி. இந்த கதவை உடச்சு கீழே தள்ளிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். அந்த லைட் கொடுங்க. என்ன இது, பள்ளியா?
ப்ரோ என்ன ப்ரோ அப்படியே நிக்குது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அந்த ஃபுட் பிரிண்ட் அந்த அச்சு கூட போல அப்படியே நிக்குது பாருங்க. கதவு அதே இடத்துல நம்மளோட கற்பனையா இந்த கதவை தனியாக உடச்சி தள்ளினா மட்டும்தான் நீங்கள் கேட்குறத நான் உங்களுக்கு பண்ண முடியும். என்னால் நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் பண்ணுவார். யா ஆமாம், ஏன்னா நீங்கள் நம்பலாம். ஏன்னா எங்கள் வியூவர்ஸ் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள. ஸோ அவங்க மூலியமாக கூட உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். என்கிட்ட இல்ல ப்ரோ, அந்த இடத்துல லைட் எரியுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம் ப்ரோ. ஓகே இல்ல இல்ல வாங்க வாங்க. இது என்ன ப்ரோ? ப்ரோ இது என்ன ரூம்? இந்த ரூம் பாருங்க. நான் இந்த கதவை அடிக்க சொல்லல உங்களை, உங்களை இந்த கதவை ஒட்டைக்க சொன்னேன். நம்மளே நாலு ஜல்லி அடிச்சு தானே உடப்போம். யா அதனால இப்ப அடிக்கிறாங்களோ? இந்த கதவா இருந்தாலும் சரி, இந்த கதவா இருந்தாலும் சரி. ஓகே அப்ப இந்த செவுத்த உடைங்க. எதனா பண்ணுங்க, இல்லைண்டா இந்த ஜன்னலை உடைங்க. எனக்கு இப்போ எதனா இங்கே நீங்கள் உடைச்சாகணும். பிக் பாஸ் டாஸ்க். யா திஸ் இஸ் கிரேவல் டாஸ்க், நாட் இட் பிக் ஸ்டா பிக் ஸ்டார் டாஸ்க். உங்களுக்கு அப்புறம் வந்து என்னது அந்த இது ஒரு ஃபோன் இந்த மூணு வாங்கியதோ அப்போதான் உங்களுக்கு வந்து ஃபுட் ஷாப்பில் வந்து அதிகமாக கிடைக்கும். யா உங்களுக்கு நான் பிரியாணி, யா உங்களுக்கு நான் பிரியாணி கூட வாங்கி தரேன். பிரியாணி, வளையல், புடவை, என்ன நைட்டி everything I give you. இப்படி சொல்லி நம்ம சேனலை நான் ப்ரோமோட் பண்ணலாம். ரோமிஸ் ஐடி ஸ்ட்ராங் பேஜ் ஹெல்ப் போடும் ஐடியா. கம்பெனி காரன் கேஸ் போட்டுருவாங்க மேல. ரோமிஸ் ஐடி ப்ரோ மேல இருந்து நம்ம கண்ணாடி கீழே வந்து உடையுது ப்ரோ. காலில் நசிக்கும் உடச்ச மாதிரி தானே இருக்கு, காலோட இதெல்லாம் இருக்குல்ல. இங்கே பாருங்க, ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. மேலே இருக்கான்னு பாருங்க, பாட்டில் இருக்கான்னு பாருங்க. இல்லையே ப்ரோ, என்னால் பார்க்க முடியல. மேலே பாட்டில் இருக்கான்னு பாருங்க, என்னால் பார்க்க முடியல. இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வட்ட வட்டமா சாமி கும்பிட்டுருக்காங்க ப்ரோ. உங்களுக்கு தெரியாதுல்ல சாமி இப்படிதான் இப்படிதான் கும்பிடுவாங்க. என்னன்னு தெரியல. ப்ரோ வரும்போது எப்படி ப்ரோ இருந்துச்சு? மேல காலை வச்சு மிதிச்சு ஒட்டச்ச மாதிரி இருக்கு பாருங்க. கொஞ்சம் விட்டுருந்தா எங்க தலையில விழுந்து உடஞ்சிருக்கும். அது தெரியுது உங்களுக்கு. ஒரு கட்டிய வந்து உடச்ச பானையை உடச்ச மாதிரி புடைச்சிட்டு நிக்குது. உங்களுக்கு தெரியல கேமரால சரியா? ஜஸ்ட் மிஸ் தலையில வந்திருக்கும் ப்ரோ. அது நேரா தலையில வந்துரும். வேணா வாங்கிட்டு
அதுதான் ப்ரோ நானும் பார்த்துட்டு இருக்கேன். இருங்க ப்ரோ, கதை படிச்சுச்சா இல்லை வேற எதுனா சவுண்ட் தெரியல. வாசு ப்ரோ, லாஸ்ட் ட்ரை, கடைசியாக ஒரு தடவை உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரோம். என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்னாச்சு ப்ரோ? தெரில ப்ரோ, கேட்காமல் டைம் ரொம்ப ஆயிடுச்சு ப்ரோ. சீரியஸா ப்ரோ? அழுகுது, நாய் அழுகுது, நாய் அழுகுது. இப்போ ப்ரோ கிளம்பிடலாம் ப்ரோ, கிளம்பிடலாம். இதுக்கு மேலே இங்கே பாருங்க, இன்னொரு தடி கூட அவன் வந்து ஷூட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் நம்மளால இருக்க முடியாது, இன்னொரு நாள் வரலாம். ஒரு சில இடத்துல எல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ப்ரோ. இந்த கிராஸ் ஆச்சு ப்ரோ, சத்தியமா ப்ரோ, சத்தியமா நம்ம கிராஸ் ஆச்சு ப்ரோ. இங்க இருந்து ப்ரோ 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 இங்கே போது போது போது, சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்குது ப்ரோ. கேமரா நாலா பக்கம் திருப்பிக்கிட்டே இருக்கு, அவ்வளோதான் இதுலயாவது உங்களை சிக்கிறோம். இப்படி கிராஸ் பண்ண போதும் பார்த்தேன் ப்ரோ. சீரியஸ் ஒரு லேடி அத பாத்தீங்க? லேடி ஒருத்தி குனிஞ்சு முட்டி போட்டு உட்கார்ந்துருந்தா ப்ரோ. சீரியஸா ப்ரோ? யாரோ அம்மா அம்மா ப்ரோ. நீங்க பாத்தீங்களா? நீ ப்ரோ இங்கதான் சொல்லுங்க, வாங்க ப்ரோ, இங்க வாங்க ப்ரோ. இந்த இடத்துல பாத்தீங்களா? நான் பாக்கல ப்ரோ. இங்கே வந்து பிரச்சனை ஆகிடும், நாங்கள் கிளம்புறோம். உங்ககிட்ட மிச்ச விஷயம் எல்லாத்தையும் நான் வீட்டில் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கேமரா கொடுங்க ப்ரோ, ப்ரோ கேமரா கொடுங்க. பைக் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ ஃபர்ஸ்ட். ஓ யார், தரையெல்லாம் பொழந்துட்டு உடையுது. எக்ஸ்பீரியன்ஸு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கண்ணா. யா பெட்ரோல் இல்லையா ப்ரோ? டயர் இழுக்குது ப்ரோ பின்னாடி. எதுவுமே இல்ல ப்ரோ. இதெல்லாம் கயிறு சுத்தி இருக்கா பாருங்க, லாக் எதுவும் போட்டாங்களா போலீஸ்?
சுத்தமாக போக மாட்டேங்குது. நான் பார்க்குறேன் வண்டியை, ஸ்டாண்ட் பண்ணுங்க, கேமரா ஆஃப், ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆன்ல இருக்கா? ஆன்ல இவனுக்கு ஓரளவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். திறக்க மாட்டேங்குது. டூல் பாக்ஸ் எடுக்கிறீங்களா? சீக்கிரம் எடுங்க ப்ரோ, இந்த இடத்துல இவ்வளோ நேரம் நிற்க முடியாது. பெட்ரோல் ஆஃப்ல வச்சிருக்கீங்க? பெட்ரோல் ஆன்ல தான் ப்ரோ இருக்கு. பாருங்க வந்து ப்ரோ, எனக்கு வண்டி இதாகல, டயரு பின்னாடி பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு, பார்த்தீங்களா இல்லையா? பெட்ரோல் ஆஃபில் இருந்தால் ஆனே ஆகாது. சரி ஆன் பண்ணி விடுங்க, அதை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. எனக்கு இங்கிட்ட யாரும் இப்போ ஓடின மாதிரி இருந்தது. தூக்கு போயிரு, இருங்க, நீங்கள் அதை பார்த்துட்ருங்க, நான் அதை வீடியோ எடுத்துட்டு வந்துடுறேன். தூக்கு கயிறு தானே, வாங்க போகலாம் போகலாம். இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த இடத்த இன்னொரு நாள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஒரு 5 வீடு கூட கிராஸ் பண்ணியிருக்க மாட்டோம், கிட்டத்தட்ட 2-3 நேரம் டைம் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 50 வீடுக்கு மேலே அபண்டனாக இருக்குது. நம்ம திருப்பி இந்த வீடு கண்டிப்பாக ஒரு 4-5 பார்ட்டாவது வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி. இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் லைக் போட்டே ஆகணும், இல்லாட்டி உங்களுக்கு மனசாட்சி இல்லை. நான் அதுதான் சொல்லுவேன், சைனிங் ஆஃப். வெளில வருவோமா இல்லையான்னு கூட தெரியாமல் போயிருச்சிங்க. இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல பைக் ப்ரோ, செயின் லாக் ஆயிருக்கு பாருங்க. இது பட்டர்ஃப்ளை. ஓகே கைஸ், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைனிங் ஆஃப், பாய். இந்த வண்டி ரிப்பேர் பார்த்து நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார், அவர் கால் பண்ணி வர சொல்லி கிளம்பிவிடுவோம். எப்படியாது சீக்கிரம் பாருங்கள்.